ஈரோடு மாவட்டத்திலிருந்து சாகுல் ஹமீது, ஆதம் நபி அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஆபில் காபில் 2 பிள்ளைகள் எல்லோரும் அறிந்ததே. அதில் ஒருவர் மற்றொருவர்களால் கொல்லப்பட்டார். அதன் பின்னர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்ததி வளர்ந்ததை விளக்கம் கொடுக்கவும் என்று கேட்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை பிள்ளைகள் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸ்லாம் ஆதாரம் கிடையாது. எத்தனை பிள்ளைகள்னு ஆதாரம் கிடையாது. அது காபில் ஹாபில்ங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. 2 பிள்ளைன்னு தான் வருது குர்ஆனில். என்ன வருது? காபில் ஹாபில்ன்ற பேர் இருக்கு இல்லையா, அந்த பேருக்கு ஆதாரம் கிடையாது. அது பைபிளில் உள்ள வைத்துக்கொண்டு நம்மள என்ன செய்கிறோம், அதை சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இரு புதல்வர்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடக்குது. ஒருத்தனை கொண்டு விட்டான். அந்த ஒரு சம்பவம் தனி. அதை வச்சு அந்த 2 பிள்ளைகள் தான் விளக்கக்கூடாது. ஏன்னுட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலத்திலலாம் வாழ்நாள் அதிகமாக இருந்தது. நூஹு நபி அவர்களே 950 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஒரு 1000 வருஷம், ஒரு 1100 வருஷம் கூட வாழ்ந்திருக்கலாம். இப்போ 1000 வருஷம் வாழ்ந்தவருக்கு 2 பிள்ளையாக இருந்திருக்கு. 25 வருஷம் வாழ்ந்தாலும் 4 பிள்ளை 5 பிள்ளை ஒருத்தனுக்கு பிறக்குது. அப்போ அல்லாஹ் சந்ததியை பெருக்குவதற்காக வேண்டி தான் அவங்களுக்கு பூமிக்கு இறக்குறான். நீங்கள் போய் என்ன செய்யுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி அவர்கள் வழியாக ஆண்களும் பெண்களுமாக அல்லாஹ் பல்கி பெருக செய்தான்னு வருதில்ல. அப்படி இருக்கும் பொழுது அவர் 2 பிள்ளையை மட்டும் பெற்றுட்டு போனார்னு சொன்ன 2ன்னு சொல்லும் பொழுது 2 பொம்பளை இருந்திருக்குமா? வந்துருச்சு. அதுலேயே 4 ஆகிடுச்சே. 2 ஆம்பளை பிள்ளையை சொல்லும் பொழுது 2 பொம்பளை பிள்ளை வந்துருது, 4 பிள்ளை ஆகிடுச்சே. அப்படிங்கும் பொழுது அப்போ 2 பிள்ளைங்கிறது கிடையாது, நிறைய பிள்ளைகள். இத்தனை பிள்ளைகள் நம்ம கணக்கில் வரலை. சாதாரணமாக அவர் எல்லாம் அனுப்புனது என்ன, அந்த குடும்ப கட்டுப்பாடு மேட்டெல்லாம் இருந்துச்சு அப்படிலாம் கிடையாது. அந்த திடகாத்திரமாக இருந்தாங்க. அந்த காலத்துக்கு எத்தனை பிள்ளை வேணாலும் பெறக்கூடிய அளவுக்கு. நம்ம காலத்துக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட என்ன செய்வாங்க, 15 பிள்ளை 16 பிள்ளைலாம் பெற்ற பெண்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த பெண்கள் பிள்ளை பெறுவது ஒரு பெரிய விஷுவாகவே ஆக்க மாட்டாங்க அந்த காலத்துலலாம். ஆனால் இப்போ என்ன செய்யுது, இப்போ உள்ள காலத்தை வச்சு பார்க்கும்போது 2 இப்படி பழகிட்டதுனால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 தாங்கிறப்ப நினைக்கிறீங்க. அப்படிலாம் அந்த காலத்தில் கிடையாது. நிறைய பறக்கத்தை நினைஞ்சிருக்கிறாங்க, பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க. அதனால் இத்தனை பிள்ளை என்பதற்கு நமக்கு என்ன இல்லை, ஆதாரம் இல்லை. ஆனால் நிறைய பிள்ளைகள் இருக்க தான் வாய்ப்பு இருக்கிறது.